Capernaum. Capernaum. இந்த கப்பர்நகூம் என்பது ஒரு ரொம்ப பிரபலமான நகரம் அந்த காலத்திலே. Et à cette époque, c'était vraiment une ville célèbre, la ville de Capernaum. இந்த கப்பர்நகூமுக்கு தான் இயேசு போய் அதற்கு பிறகு 3 வருஷங்கள் வாழ்ந்தார். Et c'est dans ce Capernaum et Jésus est parti et a vécu 3 ans et demi. இயேசுவானவர் ஊழியம் செய்த காலம் 3.5 வருடங்கள். Jésus a fait le ministère pendant 3 ans et demi. அந்த 3.5 வருடங்களில் இயேசுவானவர் முழுக்க முழுக்க தங்கி இருந்த இடம் கப்பர்நகூம். Et pendant ces 3 ans et demi, le lieu où Jésus a demeuré, c'est Capernaum. அவர் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து ஊழியம் செய்தது உண்மை. C'est vrai qu'il est parti de ville en ville et qu'il a fait le ministère. ஆனால் அவர் அடிக்கடி எருசலேம் வந்ததாக நினைக்கிறார்கள். Mais il croit qu'il est venu souvent à Jérusalem. அல்ல. Mais non. அவர் பண்டிகைகளின் போது மாத்திரம் எருசலேம் வந்தார். Et c'est seulement pendant les jours de fête qu'il s'est retrouvé à Jérusalem. அப்படி வரும்பொழுது அவர் ஊழிய ஆரம்பத்தில் வரும்பொழுது. Au commencement de son ministère. எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்ததாக யோவான் 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம். Et on voit que la ville de Jérusalem a été purifiée dans Jean chapitre 2. அதற்கு பிறகு அவர் காட்டி கொடுக்கப்பட போகும் அந்த வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முதல் அவர் மத்தேயு 21 அதிகாரத்தில் வந்து மறுபடி தேவாலயத்தை சுத்திகரித்தார். Et Matthieu 21, une journée avant qu'il soit trompé, il vient à Jérusalem et se purifie. Et pour cela, வசனங்களை நாம் வாசிப்போம். Là, on va lire certains versets. மத்தேயு 4:13. நாசரேத்தை விட்டு செபுலோன் நத்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் வந்து வாசம் பண்ணினார். Il quitta Nazareth et vint habiter à Capernaum, ville située près du lac, dans le territoire de Zabulon et de Nephtali. பாருங்கள், நாசரேத்தை விட்டு என்று சொல்லுகிறது. Il est écrit, il a quitté Nazareth. அதற்கு பிறகு அவர் இன்று வரை நாசரேத்து போகவில்லை. Et jusqu'à présent, il n'est pas retourné à Nazareth. அவருடைய திட்டத்திலிருந்து நாசரேத்து அழிக்கப்பட்டு விட்டது. Et de ses plans, Nazareth a été barré. இன்றைக்கும் நாசரேத் இருக்கிறது தான். Et jusqu'à présent, Nazareth exists. ஆனால் நாசரேத் ஆண்டவருடைய ஒரு நகரமாய் இல்லை. Nazareth n'est pas une ville de Jésus. அவர் வந்து கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார் என்று வசனம் சொல்கிறது. Et la Bible dit qu'il a demeuré à Capernaum. அதனால் கப்பர்நகூம் அவருடைய 3வது முக்கியமான நகரம் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. கப்பர்நகூம் எப்படிப்பட்ட ஒரு நகரம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Je vais vous dire quel genre de ville était Capernaum. அநேக கிறிஸ்தவர்கள் கப்பர்நகூமை போல தங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். Il y a beaucoup de gens qui créent des dommages dans leur vie comme Capernaum. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். Nous allons lire un verset. மத்தேயு 11:23. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே என்று அவர் சொன்னதற்கான காரணம், pourquoi il a dit une ville qui a été élevée jusqu'au ciel. இயேசுவானவரின் காலத்தில் மிக மிக ஐஸ்வர்யமான பிரபலமான பட்டணமாக இருந்த இடம் கப்பர்நகூம். Capernaum était vraiment une ville riche à l'époque de Jésus. ஏன் என்று விளக்குகிறேன் கேளுங்கள். Écoutez pourquoi je vais vous le définir. கலிலேயா கடலுக்கு அவர்கள் கலிலேயா கடல் என்று சொல்கிறார்கள். Et la mer de Galilée l'appelle la mer de Galilée. ஆனால் அது ஒரு வாவி, ஒரு குளம். Mais en vrai c'est un lac. அதுல இருக்கிற தண்ணீர் வந்து நன்னீர், குடிக்கிற தண்ணீர். Et c'est de l'eau potable. அவர்கள் ஏன் அதற்கு கடல் என்று பெயர் வைத்தார்கள் தெரியுமா? Vous savez pourquoi ils l'ont appelé mer? அந்த கடலிலே, அந்த வாவியிலே வருகின்ற மீன் மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்யும் ஒரு மீன். Et c'est vraiment les poissons qu'on peut pêcher dans cette mer, c'est des poissons qui peuvent se multiplier rapidement. எவ்வளவு மீன் பிடித்தாலும் மீன் குறையாத ஒரு வாவி அது. Et c'est vraiment une race de poisson qui ne diminue pas. அந்த வாவியிலே உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு வகை மீன் உண்டு. Et c'est une espèce de poisson qui n'est nulle part ailleurs. பார்ப்பதற்கு அந்த நன்னீர் மீன் ஜிலேபி இருக்கு இந்தியாவுல, தலாப்பியான்னு சொல்வாங்க, அது மாதிரி இருக்கும். இந்த மீன் வந்து உலகத்துல வேற எங்கும் இல்லாத ஒரு மீன். Mais c'est un poisson qui n'est nulle part ailleurs. ரொம்ப ருசியான ஒரு மீன். C'est un poisson vraiment goûteux. மற்றது ஆரோக்கியமான மீன். Et aussi un bon poisson de santé. இயேசுவின் காலத்தில் மிக பிரபலமடைந்த மீன். Et c'est un poisson vraiment célèbre à l'époque de Jésus. அந்த மீன் ரோமாபுரி வரை ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றால் பாருங்கள். Et ce poisson a été même importé jusqu'à Rome. அந்த மீன் அந்த காலத்துல குளிர் சாதன வசதி இல்லை. À l'époque il n'y avait pas le moyen de glace. அந்த மீனை கருவாடாக்கி, donc ils en font du dry fish. Ils les font du poisson sèche. மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார். Et ensuite sèche. ரோம அரசனே கருவாடு சாப்பிட்டிருக்கிறான் பாருங்களே. Et même le roi de Rome mangeait du poisson sèche. அதுவும் கலிலேயா கடல் கருவாடு. Et même en plus ceux de la mer Galilée. அப்ப அந்த கலிலேயாவில் விளையும் அந்த மீன் ஒரு ஏற்றுமதி பொருள். Et c'est que le poisson qui se trouvait dans la mer de Galilée, c'était quelque chose qu'on importait. ஆகவே அந்த மீன்பிடி காரர்களுக்கு ஒரு பெரிய சங்கம் இருந்தது. Et pour les pêcheurs, il y avait vraiment un groupe. அந்த மீன்பிடிக்கார சங்கம்
சங்கங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அந்த சங்கத்துக்கு. Et il y avait même un chef pour ce groupe. இயேசுவின் காலத்திலிருந்து அந்த மீன்பிடி சங்கத்தின் தலைவருடைய பெயர் யோனா. Et c'est on l'appelait Jonas, celui qui s'occupait de cela. அந்த நினிவேக்கு போய் மீன் விழுங்கிய யோனா இல்ல. C'est pas le Jonas qui s'est fait manger par le poisson. இன்னொரு யோனா. C'est un autre Jonas. அவர் அந்த மீன்பிடி சங்கத்துக்கெல்லாம் தலைவர். Il était le chef de ce groupe. அவருடைய அவர் வாழ்ந்தது கபர்நவும். Et il vivait à Capernaum. ஆகவே கபர்நவுமுக்கு தான் அவ்வளவு பேரும் தங்களுடைய மீனை கொண்டு வர வேண்டும். Et c'est de Capernaum qui devait emmener tous les poissons. சூள இருக்கும் அத்தனை கிராமங்கள் நகரங்கள் எல்லா இடத்திலிருந்தும் பிடிக்கப்படுகின்ற மீன் எல்லாம் கபர்நவுமுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். Et tous les poissons qui ont été attrapés devaient être emportés à Capernaum. இங்கிருந்து தான் உள்நாட்டு பாவனை வெளிநாட்டு பாவனை என்று பிரித்து எல்லாம் கொடுக்கப்படும். Et c'est ici qui est séparé pour l'intérieur du pays à l'extérieur du pays. அந்த சங்க தலைவர் மீனவர் சங்க தலைவர் வெறும் கோடீஸ்வரரா இருந்த யோனாவின் மகன்மார் ரெண்டு பேரில் ஒருவர் தான் சீமோன். Et Simon était un des enfants de Jonas qui était responsable. அந்த சீமோன் தான் இயேசுவின் சீஷனாகிய பேதுரு. Et c'est ce Simon qui est Pierre le disciple de Jésus. ஆகவே கபர்நவும் ஒரு பெரிய ஐஸ்வர்யமான ஒரு பட்டணம். Et Capernaum c'était vraiment une ville riche. எந்த அளவு அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது என்றால் அன்பானவர்களே. À combien était leur richesse? ரோமாபுரியிலே இருந்த ரோம சக்கரவர்த்தி, the Roman emperor, l'empereur de Rome, அவருடைய அரண்மனை கட்டுவதற்கு கொரிந்து என்கிற பட்டணத்தில இருந்து பெரிய தூண்களை குடைந்து கப்பல் வழியாக கொண்டு போனார்கள் அல்லவா? Ils ont amené les colonnes pour son palais de Corinthe. அந்த தூண்களை போன்ற தூண்களை செய்து கபர்நவுமுக்கு கொண்டு வந்து ஜெப ஆலயம் அமைத்தார்கள். Ils ont fait le temple à Capernaum avec les mêmes colonnes qu'ils étaient là-bas dans ce palais. எந்த தெய்வமே? Mon Dieu. அதாவது ரோமாபுரி அரசன் கட்டிய அந்த மாளிகை போன்ற அந்த தூண்களை கொண்டு வந்து எவனும் மாளிகை கட்டவில்லை. Il y a personne qui a construit un palais avec les mêmes colonnes que l'empereur de Rome. ஆனா ஜெப ஆலயம் கட்டினார்கள். Mais ils ont bâti un temple de prière. எவ்வளவு ஐஸ்வர்யம் என்று யோசித்து பாருங்க. Essayez de comprendre à combien était la richesse. அந்த கபர்நவுமில் இருந்த ஜெப ஆலயம் இருக்கிறதே. Vous voyez le temple de prière qui se trouvait à Capernaum? அந்த ஜெப ஆலயத்தில் இயேசு அடிக்கடி போய் பிரசங்கித்தார். Et plusieurs fois Jésus est parti prêcher là-bas. அடிக்கடி அற்புதங்கள் செய்தார். Il a fait beaucoup de miracles là-bas. அந்த ஜெப ஆலயம் ஒன்றுதான். Il y a que ce temple de prière. யூதர்களுடைய ஜெப ஆலயங்களில் இரண்டு பாரிய அறைகளை கொண்டதாய் இருந்தது. Two huge rooms. Et qui avait deux grandes chambres. அப்படி ஜெப ஆலயங்கள் அமைக்க மாட்டார்கள். Il faut jamais des temples de prière comme cela. அந்த அளவு ஐஸ்வர்யம். Et c'était à ce point-là une richesse. ஆகவே ரோமாபுரியிலிருந்து இஸ்ரவேலுக்கு de Rome jusqu'en Israël தொழிலுக்காக இடமாற்றம் பெற்று வருவார்களே நூற்றுக்கு அதிபதிகள். Il y avait des centeniers qui venaient pour travailler ici. அப்படி நிறைய நூற்றுக்கு அதிபதிகள் கபர்நவுமில தான் வந்து வீடுகளை வாடகை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். Et il y a beaucoup de centeniers qui louaient des maisons à Capernaum. நீங்கள் புதிய அடிக்கடி கண்டிருப்பீர்கள். Souvent vu dans le Nouveau Testament. அந்த கபர்நவுமிலே நூற்றுக்கு அதிபதி இருந்தான். À Capernaum il se trouvait un centenier. ஏனென்றால் அவர்கள் அந்த ரோமர்களாக இருந்தாலும் இந்த யூத பட்டணத்தின் ஐஸ்வர்யத்தினால் இங்கே வந்து வாழ்ந்தார்கள். Et à cause de la richesse ils sont venus de Judée pour vivre ici. அந்த அளவு வசதியான பெரிய பணக்கார ஒரு நகரம் தான் அந்த கபர்நவும். Capernaum était vraiment assez aisé et aussi riche pour cela. ஆறுதல் என்கிற அந்த பெயரை உடைய அந்த அருமையான தீர்க்கதரிசி வாழ்ந்த இடம் அது. Et c'est vraiment c'est la ville où vivait paisiblement ce prophète. அந்த நாகும் தீர்க்கதரிசின் மூலமாய் தான் நினிவேக்கு எதிரான தீர்க்கதரிசனத்தை ஆண்டவர் கடைசி தடவையாய் கொடுத்தார். Et contre Ninive c'est par Nahum qu'il a prophétisé la dernière prophétie. யோனாவுக்கு கிட்டத்தட்ட 90 வருஷங்களுக்கு பிறகு வந்தவர் தான் இந்த நாகும். Et c'est après 90 ans après Jonas qu'il est venu ce prophète. ஆனா நாகும் அங்கே போகவில்லை, இங்கே இருந்து நினிவேக்கு எதிரான தீர்க்கதரிசனம் உரைத்தார். Nahum n'est pas parti là-bas mais d'où il était la prophétisé contre Ninive. அவ்வளவு ஒரு நல்ல
ஆவிக்குரிய பின்னணி கொண்ட ஒரு நகரம் ஒரு கிராமம் அது Et c'est vraiment une ville avec une histoire spirituelle derrière. பெயரிலே கிராமம் கஃபர் Et dans le nom, c'est un village. Mais ça a grandi comme une grande ville. Ils ont construit une muraille autour. Et tout le monde est devenu riche. Et ensuite, Jésus est venu demeurer là-bas. Même si Jésus a vécu 24 ans à Nazareth, Mais Jésus n'était pas serviteur là-bas. Il n'a pas marché comme le Fils de Dieu là-bas. Jésus n'a pas fait de miracles et des signes à Nazareth. Et Jésus, quand il a mis les pieds pour le ministère, il est parti, il est revenu après 3 mois. Et dès le premier jour du repos, il a fait de les Nazaréens de ses ennemis. Vous ne pouvez pas lire dans la Bible que Jésus a fait des miracles ainsi à Nazareth. Depuis qu'il a commencé le ministère, au commencement de son ministère. Et 3 ans et demi, il était à Capernaum. Et en entier, il a fait ses miracles là-bas. Marc chapitre 2, on voit qu'ils ont ouvert le toit pour faire descendre le malade. Combien de miracles il a fait? Il a donné la guérison à la belle-mère de Pierre. Et ça aussi s'est déroulé là-bas. Et à côté de Capernaum se trouve la prédication de la montagne. Et c'est là-bas que le Seigneur a fait un miracle en donnant de la nourriture à 5000 hommes. Et là où il va, Jésus, il retourne à Capernaum. Comme le Fils de Dieu, comme serviteur. Et Capernaum a conservé Jésus pendant 3 ans et demi. À combien il devait être pur? Mais que s'est-il passé? Même Jésus se lève contre. Et Capernaum qui a été élevé jusqu'au ciel. Tu es connu célèbre mondialement. Et le poisson qui dit c'est péché ici, l'empereur de Rome mange. Et la même colonne utilisée pour le palais de l'empereur de Rome est utilisée ici. Mais tu vas être rabaissé jusqu'en enfer. Et maintenant, allez voir. Et aujourd'hui, vous voyez que des ruines. Il y en a beaucoup qui viennent, qui visitent les ruines et qui repartent. Il n'y a aucun homme qui peut vivre là-bas. Il y a une église catholique qui se trouve là-bas. Mais il n'y a aucune utilité. C'est que des ruines. Et la prophétie de Jésus a été correcte. Jésus, qu'a-t-il dit? Ce qui a été en toi, si ça a été fait à Sodome, Sodome aurait été repenti. Que veut dire Sodome? Là où il y avait l'homosexualité. Et il y a aussi la sodomie pour cela. Homosexuality has a new name called sodomie. Et la sodomie, c'est quelque chose qui s'est fait à Sodome. C'est vraiment quelque chose d'affreux qu'on pouvait renier. நடத்தப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார். Et ce qui s'est fait en toi, si ça serait fait à Sodome, ils se seraient repentis. அன்பர்களே, இப்போ நம்மை கற்பனை செய்து பார்ப்போம். Maintenant nous allons nous sonder. இந்த கப்பர்நகுமினுடைய குணாதிசயங்கள் சில நேரம் நமக்குள் வருகிறதா இல்லையா? Est-ce que les caractères de Capernaum se trouvent parfois en nous? என்ன கப்பர்நகுமின் பிரச்சனை? C'est quoi le problème de Capernaum? ஒன்று, une chose, அந்த ஆவிக்குரிய ஆரம்பத்தை மறந்தது. Ils ont oublié leur commencement. நாகூம் தீர்க்கதரிசி வாழ்ந்த இடம் அல்லவா? C'est l'endroit où a vécu le prophète Nahum. அந்த ஆவிக்குரிய ஆரம்பத்தை மறந்தது. Ils ont oublié cette histoire spirituelle. இரண்டாவது, deuxièmement, இயேசு என்கிற ஊழியர், இயேசு என்கிற தேவகுமாரன்
வாழ்ந்தாலும் même si Jésus fils de Dieu a vécu அந்த மகத்துவத்தை உணர தவறியது ils ont oublié de sentir la, cette grandeur மூன்றாவது troisièmement இயேசுவாலும் அவருடைய சீஷர்களாலும் நடத்தப்பட்ட அத்தனை அற்புதங்களையும் tous les miracles qui ont été produits par les disciples de Jésus கணக்கெடுக்காமல் விட்டது